பலஸ்தீன் இஸ்ரேல் இந்த போர் சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, காசா மிகப்பெரிய ஒரு ஆபத்துல இப்ப சிக்கிக்கிட்டு இருக்கு. காசாவே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆபத்து அவங்களோட எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல். இது என்ன ஒரு ஆபத்து அப்படின்றத பாக்குறது முன்னாடி, இப்போ சற்று முன் அங்கே இருந்து களத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி, அந்த போர் நிலவரம் மிகப்பெரிய அளவில் சூடு பிடிச்சி போயிருக்குது. குறிப்பாக தெற்கு லெபனான்ல படையெடுத்து போயிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள், இஸ்ரேலிய ராணுவ டாங்கிகள் பெரிய அளவில் ஒரு சேதத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இப்போ அங்கே தகவல் வந்திருக்குது. இப்போ இன்னைக்கு அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு இஸ்ரேலிய படை லெபனானுடைய தெற்கு பகுதியில் படையெடுத்து அவங்க போகக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுடைய அமைப்பு பதுங்கி இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அவங்களுடைய கையெறி குண்டுகள் மூலியமாகவும் அவங்களுடைய ஏவுகணைகள் மூலியமாகவும் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் ஒன்று நடத்தியிருக்காங்க. இந்த நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலியர் இராணுவ வாகனங்கள் கொளுத்தப்பட்டிருக்கு, இஸ்ரேலிய இராணுவங்கள் தீவிட்டு கொளுத்தப்பட்டிருக்குது, இஸ்ரேலுடைய சில சிப்பாய்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலேருந்து இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இது நடந்தது காலையில் 4 மணிக்கு. அதுக்கடுத்து காலையில் 9:30 மணிக்கு திரும்பவும் இஸ்ரேலுடைய படை அவங்க படையெடுத்து வரக்கூடிய அந்த ராணுவ வீரர்கள், அவங்களுடைய ராணுவ டாங்கிகள், குறிப்பாக அவங்களுடைய மொர்க்கவா, இந்த மொர்க்கவாவை டார்கெட் பண்ணி ஹிஸ்புல்லாவுடைய படையை அவங்க ஒரு மிசைல் அட்டாக் ஒன்று அடிச்சிருக்கிறாங்க. அடிக்கப்பட்ட அந்த மிசைல் அட்டாக்ல ஒரு மொர்க்கவா ஒட்டு மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு. அது உள்ள இருந்த வீரர்கள் அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலேருந்து இந்த செய்திகளை சொல்கிறாங்க. இது நடந்தது பார்த்தோம்னா லெபனானில் இருக்கக்கூடிய கியாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, அங்கே ஹல் ஹமாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் தான் அந்த இஸ்ரேலுடைய அந்த மொர்க்கவா வரக்கூடிய நேரத்தில் இவங்க ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலேருந்து ஒரு கைடட் மிசைல், அவர் ஒரு கைடட் இவங்க கைடு பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு மிசைல் வந்து அந்த இடத்துல போய் தாக்குதல் நடத்துதில் அந்த மொர்க்கவா ஒட்டு மொத்தமாக அழித்து நாசப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த அழிக்கப்பட்ட இந்த மொர்க்கவாவோடு சேர்ந்து இது வரைக்கும் லெபனான் உள்ள படையெடுத்து வந்த மொர்க்கவா மட்டுமே இதோட 39வது மொர்க்கவா நாங்கள் அடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலேருந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்புல்லா இஸ்ரேலிய பகுதிகளில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தக்கூடிய செய்திகளையுமே பார்க்க முடியுது. இஸ்ரேலுடைய ட்ரூப்ஸ் இருக்கக்கூடிய அவங்களுடைய ராணுவ சிப்பாய்கள் ட்ரூப்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து ஹிஸ்புல்லா ஒரு தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய மனாரா, கஃபார் ஜலாதி, ஜரீத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் அவங்களோட ட்ரூப்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் ஹிஸ்புல்லா 3 ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்கிறாங்க. அந்த நடத்தப்பட்ட இடங்களில் அவங்களோட ராணுவ தளங்களில் துல்லியமான தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஐடிஎஃப்டைய தரப்புலேருந்து, இஸ்ரேல் ராணுவத்துடைய தரப்புலேருந்து இப்போ வந்திருக்கக்கூடிய செய்தி என்னென்னா, நேற்று நைட்டு 11:27 ஹிஸ்புல்லாவுடைய தரப்புலேருந்து இன்னும் தனியாக ஒரு 5 மிசைல் அட்டாக் நடத்தப்பட்டிருக்குது. இந்த 5ல ஒரு சிலவற்றை நாங்கள் இடைமறித்து விட்டோம், ஆனால் எத்தனைன்னு கூட சொல்லலை, சிலவற்றை நாங்கள் இடைமறித்து விட்டோம், சில ஏவுகணைகள் திறந்தவெளி பகுதியில் போய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப் சார்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய இந்த சண்டை ரொம்பவே தீவிரமாக அந்த களத்தில் நடந்துட்டு இருக்குது. அடுத்து ஹமாஸ் வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்னு நடக்கக்கூடிய இந்த சண்டையில் பார்த்தோம்னா, இப்போ ஐடிஎஃப் சார்பிலேருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க, அங்கே வடக்கு காசாவில் சண்டை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. அங்கே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் இன்னைக்கு காலையில் இறந்து போயிருக்கிறாரு, கொல்லப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. ஒரு 25 வயசு மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர், ஒரு முக்கியமான அவங்களுடைய 52வது பட்டாலியனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இவர் வந்து 19 அக்டோபர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 19 நடத்தப்பட்ட தாக்குதலில் படுகாயம் அடைஞ்சிட்டாரு. குத்துயிரும் கொலையுமா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்த அந்த நபர் இந்த 10 நாள் சிகிச்சை எடுத்ததுக்கு பிறகு இன்னைக்கு காலையில் அவர் இறந்து போயிருக்கிறாரு. முக்கியமான ஒரு தளபதி இன்னைக்கு காலையில் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தியை இஸ்ரேலுடைய ராணுவப்படை ஐடிஎஃப் சார்பிலேருந்து அவங்க இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 30 வயசு இருக்கக்கூடிய ஒரு ராணுவத்தில் முக்கியமான நபர், அவர் இஸ்ரேலுடைய ராணுவ வீரர் ஒருத்தர் கொல்லப்பட்டார். அவருடைய உறவினர்கள்லாம் அங்கே கல்லறையில் உட்காந்து அவங்க இறுதி சடங்கு அந்த அழுகை அந்த ஃபோட்டோலாம் பெரிய அளவில் பார்க்க முடிஞ்சுது. இப்போ இந்த 25 வயசு இருக்கக்கூடிய ராணுவ தளபதி கொல்லப்பட்டிருக்கிறாரு, ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை இன்னும் பெரிய அளவில் தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது. பதிலுக்கு இஸ்ரேல் என்ன செய்கிறாங்க அப்படின்போது, இஸ்ரேல் தொடர்ந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே அவங்களோட தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி காசாவுடைய பகுதியில் பார்த்தோம்னா, காசாவில் யூஎன்ஆர்டபிள்யூ சார்பில் ஜபாலியோடைய அகதி முகாமில் ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலோட பேர் அல் ஃபக்கௌரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல். இந்த ஸ்கூலை இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் போய் தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க. ஒரு படிக்கக்கூடிய பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடம், அங்கே தான் மக்கள் அகதி முகாமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த எந்த ஒரு மனசாட்சியுமே இல்லாமல் அந்த அகதி முகாம் அந்த ஸ்கூலை போய் தீ வச்சு கொளுத்திருக்கிறாங்க. அது இல்லாமல் அந்த ஜபாலி அகதி முகாம் பகுதியில் இருக்கக்கூடிய பல வீடுகளை வெடி வச்சு இவங்களாம் உள்ளே போய் வெடி வச்சு அந்த வீடுகளை தகர்க்கக்கூடிய வேலைகளில் இஸ்ரேலிய ராணுவம் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது வடக்கு காசாலேருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி. அதே மாதிரி லெபனானுடைய பகுதியில் இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. லெபனானுடைய பெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த பகுதியில் இஸ்ரேல் ஒரு குண்டு மிகப்பெரிய அளவில் ஒரு குண்டு மழை போட்டிருக்கிறாங்க. அந்த நடத்தப்பட்ட அந்த ஏவுகணை தாக்குதல்களில் 60 பொதுமக்கள் அந்த இடத்துல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போது லெபனானுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரி அவங்களுடைய சார்பில் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் இந்த பெக்கா பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில்
60 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. அப்போ ரெண்டு பேருக்கு மத்தியில் கடுமையான அளவில் அங்கே களத்தில் போர் நடக்கக்கூடிய இந்த செய்திகளை பார்க்க முடியுது. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த சண்டைகளை தாண்டி இப்போ காசாவுடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆபத்துன்னு பார்த்தோம்னா, காசாவுடைய மக்களுக்கு எந்த ஒரு நிவாரணத்துக்கோ அவங்களுக்கு உதவிக்கோ எந்த வழியுமே இல்லை. ஒட்டுமொத்தமாக அந்த மக்கள் சுற்றி சிறை வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு உள்ள உதவி போகணும் அப்படின்னா யுஎன் ஐநா சபையுடைய UNRWA இந்த அமைப்பு மூலயமா மட்டுமே அவங்களுக்கு உள்ள உதவி போயிட்டுருக்கு. இப்போ இந்த UNRWAவையும் இஸ்ரேல் இன்றைக்கி தடை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி, ரெண்டு தீர்மானம் இந்த அமைப்பை தடை செய்கிறதுக்காக ரெண்டு தீர்மானம். ஒரு தீர்மானம் என்னென்னா, ஐநா சபையுடைய இந்த UNRWA அமைப்பு இருக்குல்ல, இந்த அமைப்பு இது ஒரு பயங்கரவாத குழு அப்படின்னு ஒரு தீர்மானம். ரெண்டாவது தீர்மானம், இஸ்ரேலுடைய அரசு ஆதிக்கத்தின் கீழே இருக்கக்கூடிய இடங்களில் இந்த UNRWAவை நாங்கள் ஒட்டுமொத்தமாக தடை செய்கிறோம், அந்த பகுதிகளில் இவங்க இருக்கக்கூடாது, அவங்களுடைய நிவாரண அமைப்புகளோ அவங்களுடைய கட்டளை மையங்கள் எது இருந்தாலும் சரி அதை ஒட்டுமொத்தமாக சீல் வைக்கப்படும், ஒட்டுமொத்தமாக இவங்களை இஸ்ரேலுடைய பகுதியிலேருந்து வெளியேற்றுறாங்க. இஸ்ரேலுடைய பகுதினா இஸ்ரேல் நாட்டில் மட்டும் இல்லை, இஸ்ரேல் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கல அந்த பகுதியிலேருந்து அது சேரும். இப்போ இஸ்ரேல் காசாவுடைய பகுதி, இப்போ வடக்கு காசா முழுக்கவே இஸ்ரேலுடைய கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அது இல்லாமல் வெஸ்ட் பேங்குடைய பகுதி, இப்போ வெஸ்ட் பேங்குடைய பகுதின்றதே ஆக்கிரமிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்போ இந்த பகுதிகளில் இந்த நிவாரண அமைப்புகள் UNRWA மாதிரியான மனிதநேய அமைப்புகள் இவங்கள ஒட்டுமொத்தமாக இவங்க ஒரு பயங்கரவாத குழு, இவங்களை நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க. அந்த மசோதா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேருடைய வாக்கெடுப்பு ஆதரவோட அந்த மசோதா இப்போ நிறைவேறியிருக்குது. இப்போ இந்த மசோதா நிறைவேறினதால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய அளவில் ஒரு பாதிப்பு. அந்த மக்கள், அதாவது இந்த UNRWA மாதிரியான ஒரு அமைப்பு மூலிமா உதவி கிடைச்சே அறப்பசியாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இப்போ இந்த அமைப்பையும் தடை செஞ்சிட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு இனி எந்த ஒரு உதவிக்குமே எந்த ஒரு வலிமை கிடையாது, எந்த ஒரு மனிதாபிமான உதவிகளுமே அந்த மக்களுக்கு போய் சேராது. அப்போ அந்த மக்களை ஓப்பனாக அப்பட்டமாக பசியில் கொள்ளக்கூடிய ஒரு வேலையில் இப்போ இஸ்ரேலில் ஓப்பனாக இறங்கியிருக்கிறாங்க. இந்த UNRWA அப்படிங்கிறது இது ஐநா சபை மூலமா உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அதாவது 1949 இஸ்ரேல்னு ஒரு நாடு உருவாகுது. அந்த மக்கள் அடைக்கலம் கொடுத்த அந்த மக்களை ஏமாற்றி அவங்கள வெளியில் திரத்தி இஸ்ரேல்னு சொல்லி ஒரு நாடு, அநியாயமாக ஒரு நாடு உருவாகுது. அப்போது அங்கே பாதிக்கப்படுறாங்கல்ல பலஸ்தீன மக்கள், பாதிக்கப்பட்ட அகதிகளாக வெளியில் போகிறாங்க. அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் ஐநா சபை சார்பில் தான் இந்த UNRWA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதாபிமான அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. இந்த அமைப்புகளுக்கு பல்வேறு நாடுகள் நிதியின் மூலமாக இந்த மக்கள் அங்கே பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வாங்க. இப்படி உதவி செய்கிறது மூலமாக இப்போ இந்த போரோட நேரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 3 மில்லியன் மக்கள், 30 லட்சம் மக்களுக்கு UNRWA மூலமாக ஏதோ ஒரு உதவி அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துட்டு இருக்குது. இப்போ இஸ்ரேல் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா மூலமாக இனி அந்த மக்களோட உதவி தடப்பட்டு இந்த 3 மில்லியன் மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுடைய அடிப்படை தேவைகள் மருந்து மாதிரியான எந்த தேவைகளாக இருக்கட்டும், அடிப்படை தேவைகள் அந்த மக்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இங்கே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த UNRWA அப்படிங்கிறது இது ஏதோ பலஸ்தீன்லையோ காசாவிலையோ மட்டும் இல்லை, இங்கே பலஸ்தீன மக்கள் வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு அகதியாக போகிறாங்களே, சிரியாவுக்கு போகிறாங்க, அந்த பக்கம் லெபனானுக்கு போகிறாங்க, இந்த பக்கம் ஜோர்டானுக்கு போகிறாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்க அகதிகளாக போகிறாங்களோ அந்தந்த பகுதிகளில் கூட இந்த UNRWA சார்பில் அவங்களுக்கான உதவிகள் செய்யப்படும். அப்போ டோட்டல் எல்லா இடங்களிலுமே அவங்களுக்கான உதவிகளை தடுத்து அந்த மக்களை இன்னும் மோசமான ஒரு ஆபத்தில் தள்ளக்கூடிய ஒரு வேலையில் தான் இப்போ இஸ்ரேல் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இந்த தீர்மானத்துக்கு இன்றைக்கி உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கண்டனம் வலுத்திருக்குது. எந்த அளவுக்குன்னா இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளை இதை கடுமையாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான ஆபத்தை எதிர்நோக்கியிருக்குது. இப்போ ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ் அவர் இந்த விஷயத்தை கடுமையாக கண்டிச்சு இந்த தடைன்றது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தடை, ஒரு மனிதாபிமான அமைப்பை தடை செய்கிறதுங்கிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா UNRWA உதவிங்கிறது அது ஒரு இன்றியமையாத உதவி, அவங்களோட உதவி மாதிரி அந்த உதவிக்கு மாற்று எதுவுமே கிடையாது. எவ்வளோ போர் நடந்தாலும் எவ்வளோ குண்டு மழைகள் இருந்தாலும் அதுக்கு மத்தியில் உயிரை பணையம் வச்சு உள்ளே போய் அந்த மக்களுக்கான உதவிகள் செய்கிறாங்கள, இவங்களை தடை செய்கிறதுங்கிறது இதை ஏற்றுக்க முடியாது. அப்படி இவங்களை தடை செஞ்சு அப்படின்னா அந்த மக்களுடைய நிலைமை இன்னும் அழிவுகரத்தை நோக்கி போயிடும். அதனால இந்த தடை செய்யறதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இதை இஸ்ரேல் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி ஐநாவுடைய பொதுச் செயலாளர் இந்த கருத்தை பதிவு செய்கிறாரு. இது இல்லாமல் சைனாவுடைய சார்பில் இருந்தோம் ரஷ்யாவுடைய சார்பில் இருந்துமே இதுக்கு கடுமையான கண்டனங்களை சொல்கிறாங்க. சைனா ரஷ்யா இந்த ரெண்டு நாட்டுக்கான ஐநாவுக்கான தூதர் இருக்காங்கள, அவங்களுடைய சார்பில் வந்து இஸ்ரேலுடைய இந்த முடிவு அப்படிங்கிறது இது ஒரு மூர்க்கத்தனமான முடிவு, இது ஒரு பயங்கர அழிவுகரமான ஒரு முடிவு, இந்த முடிவை கண்டிப்பாக அவங்க பின்வாங்கணும். ஏன்னா அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை தடை செஞ்சிட்டா அந்த மக்களோட நிலைமை இன்னும் மிகப்பெரிய ஒரு அழிவில் போய் முடியும். அதனால் இப்படி அப்பட்டமாக நடக்கக்கூடிய இந்த மனிதாபிமான படுகொலையை இஸ்ரேல் கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்படணும். அமெரிக்கா ரஷ்யாவில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கா வந்து இப்போ வந்து UNRWAக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உதவித்தொகை, அந்த உதவித்தொகையை நிறுத்தி வச்சுருக்கீங்க, அந்த உதவித்தொகையை நீங்கள் திரும்பவும் கண்டினியூ பண்ணணும், இப்படி கண்டினியூ பண்ணுறது மூலிமா UNRWAக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த மக்களுக்கான அடிப்படை வசதி போய் சேர்றதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ரஷ்யாவோட சார்பில் இந்த கருத்தை சொல்கிறாங்க. இப்போ அமெரிக்கா அவங்க ஆரம்பத்துலேருந்தே UNRWAக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன் அவங்க நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா இதுவுமே இஸ்ரேல் சார்பில் கிளப்பி விட்ட ஒரு வதந்தி தான். அதாவது
அக்டோபர் 7, 2023 இஸ்ரேலில் போய் ஹமாஸ் போய் ஒரு அட்டாக் நடத்தினாங்க இல்லையா, அந்த நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை வச்சு இஸ்ரேல் பல கருத்துகள் பல வதந்திகளை கிளப்பி விட்டாங்க. உள்ளே வந்து 40 குழந்தைகளை கொண்டுட்டாங்க, பல பெண்களை கற்பழிச்சிட்டாங்க, நிர்வாணப்படுத்தி வண்டியில் ஏற்றிட்டு போனாங்கன்னு சொல்லி பல பொய்களை கிளப்பி விட்டாங்க. கடைசியில் அதுக்கு எந்த ஆதாரமும் அவங்களால் காட்ட முடியல. அந்த மாதிரி இஸ்ரேல் சார்பில் சொல்லப்பட்ட ஒரு வதந்தி என்னென்னா, இந்த அக்டோபர் 7 அன்னைக்கு நடத்தப்பட்ட இஸ்ரேலில் நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்குல்ல, அந்த தாக்குதலில் UNRWA சேர்ந்த நிர்வாகிகள், அதில் மனிதாபிமானத்துக்காக வேலை செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகளும் இந்த தாக்குதலில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து தான் அந்த தாக்குதலுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் இவங்களை நாங்கள் பயங்கரவாத குழுன்னு சொல்லி தடை செய்கிறோன்னு சொல்லி இஸ்ரேல் சார்பில் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இஸ்ரேல் ஒரு கருத்து சொன்னால் அமெரிக்கா வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி உண்மையால் அந்த கருத்தை நம்பிக்கிட்டு இனி நாங்கள் UNRWA எந்த ஒரு உதவியுமே செய்ய மாட்டோம், இவ்வளோ நாளாக அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருந்த அந்த உதவித்தொகையை இனிமேல் நாங்கள் செலுத்த மாட்டோம், ஏன்னா அப்போ தான் இவன் என்கிட்ட ஆயுதம் வாங்குவான் அப்படிங்கிறதுக்காக அந்த உதவித்தொகையை அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அதனால தான் ரஷ்யா சொல்கிறாங்க, நீங்கள் இஸ்ரேலுடைய பேச்சை கட்டு ஒரு மனிதாபிமான அமைப்புக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கூட நிறுத்தி வச்சுருக்கீங்களே, அந்த பணத்தை நீங்கள் திரும்ப கொடுக்கணும், நிலுவைத் தொகையை அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறது மூலிமா இந்த அமைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அந்த மக்களுக்கு உதவி போய் சேர்றதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி ரஷ்யா தன்னோட வலிமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போது இப்படி ஒரு சம்பவம், அதாவது ஒரு மனிதாபிமான அமைப்பை தடை செஞ்சோடனே அமெரிக்கா உடனே இப்போ நல்ல பிள்ளை மாதிரி வெளியில் வராங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே கவலை அளிக்கிறது. UNRWA மாதிரியான ஒரு மனிதாபிமான அமைப்பை தடை செய்கிறதுங்கிறது ரொம்பவே எங்களுக்கு கவலையாக இருக்குது. இதை நாங்கள் இஸ்ரேலுக்கு நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம், அவங்க ஒரு நல்ல அமைப்பு தான், மக்களுக்கு உதவி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இஸ்ரேலுக்கு நாங்கள் இதை தெளிவுபடுத்துறதுக்கான முயற்சிகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சார்பில் ஒரு நல்ல புள்ள மாதிரி ஒரு நடிப்பை காட்டிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த செயலை இன்னைக்கு எல்லாருமே கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு மனிதாபிமான அமைப்பு, அந்த மக்களுக்கு உதவி செய்கிற அமைப்பு கூட நீங்கள் தடை செய்கிறீங்களே, இது ரொம்ப மோசமான காரியம்னு சொல்லி இஸ்ரேலுடைய நட்பு நாடுகள் உட்பட ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மன், ஜப்பான், தென்கொரியா உட்பட அவங்களுடைய நட்பு நாடுகள் இந்த விஷயத்தை கண்மையாக கண்டிக்கிறாங்க. கூடவே சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து, அயர்லாந்து, நார்வே, ஸ்பெயின் இது மாதிரியான நாடுகளுமே இந்த செயலுக்கு உண்மையான கண்டனங்களை, இஸ்ரேல் வந்து இதில் மறுபரிசீலனை செஞ்சே ஆகணும், அப்படி ஒரு உதவி செய்யக்கூடிய அமைப்பை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உலக அளவில் மிகப்பெரிய கண்டனங்கள் வலுத்திருக்குது. ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து இந்த பொய்களை வச்சு மட்டுமே அந்த மாதிரியான மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடங்களை தடுத்து வந்துட்டுருக்காங்க. இப்போது ஆரம்பத்தில் அந்த மக்களுக்கான ஒரு ஒரு முகாந்திரம், ஒரு உதவிக்கான முகாந்திரமாக இருந்தது ஷிஃபா ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செஞ்சு அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அதையும் தாண்டி ஹாஸ்பிட்டலோட வளாகங்களை சுற்றி மக்கள் தங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்த மாட்டாங்க, இது சர்வதேச போர் விதி அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அந்த மக்கள் போய் அந்த வெட்ட வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் எவ்வளோ பனி பெஞ்சாலும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மக்கள் தங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே ஒரு வதந்தி கிளப்பிவிட்டு இது ஹமாஸோடைய கட்டளை மையமாக இருக்குது, இதுக்கு அண்டர் கிரவுண்டில் தான் அவங்க எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருக்காங்க, ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறாங்க, இதுக்குள்ளே தான் பிணை கைதிகளை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் மேலே கடுமையான தாக்குதல். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டல் இந்த போருக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்ற அந்த காட்சியை பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு நல்ல ஒரு அந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்தது. இன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலோட காட்சியை பார்த்தோம்னா அவ்வளோ கொடூரமாக மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த ஹாஸ்பிட்டல் செதஞ்சிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. கடைசியில் இஸ்ரேலால் அங்கே எந்த ஒரு ஆதாரமும் காட்ட முடியல. இவங்களா உள்ளே பூந்து ஒரு நாடகம் நடத்தி இவங்களா அங்கங்கே ஆயுதங்களை வச்சு சில குரான்களை வச்சு சில புத்தகங்களை வச்சு இதுதான் கட்டளை மையம், பார்த்தியா நான் கட்டளை மையத்தை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி எந்த பிணை கைதிகள் அங்கே தான் அவங்களால் மீட்டெடுக்க முடியல. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா யூனிஃபில்வோட பீஸ் கீப்பர்ஸ், அதாவது ஐநா சபை சார்பில் யூனிஃபிலோடைய வீரர்கள் இருப்பாங்க. ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் எல்லையில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி வீரர்கள் மூலிமா பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வாங்க. அந்த யூனிஃபில் வீரர்கள் மேலேயுமே ஒரு தாக்குதல் நடத்துகிறாங்க. அவங்களுடைய கோபுரங்களை தாக்கி அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் கடுமையான அளவுக்கு சேதமாகக்கூடிய அளவுக்கு தாக்குதல் நடத்திட்டு அதுக்கு இஸ்ரேல் சொன்ன ஒரு காரணம் என்னென்னா, இவங்களை தான் ஹிஸ்புல்லா வந்து ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க, இவங்களை தாண்டி நம்ம போக முடியாத அளவுக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் இந்த தாக்குதல் நாங்கள் நடத்தினோம், உடனே இவங்க இங்கேருந்து காலி பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு காட்டுமராடித்தனமான செயலில் ஈடுபட்டாங்க. அதே மாதிரி தொடர்ந்து இப்போ ஆரம்பத்திலேருந்தே பொய்கள், 40 குழந்தைகளை எரிச்சிட்டாங்க, பெண்களை கற்பழிச்சிட்டாங்கன்னு சொல்லி இது ஒட்டுமொத்த இந்த பொய்களுக்கு இதுவரைக்கும் இஸ்ரேல் எந்த ஒரு ஆதாரமும் காட்டினதில்லை. ஒவ்வொரு பொய்யை சொல்லியுமே இப்போ கடைசியில் அங்கே முடிவு என்ன, யூனிஃபில் மூலிமா ஒரு பாதுகாப்பு அந்த மக்களுக்கு கிடச்சிது, அதுக்கடுத்து இந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மூலிமா ஒரு முகாந்திரம் கிடச்சிருந்துச்சு, இப்போ இந்த UNRWA இது மூலிமா அந்த மக்களுக்கு ஒரு உதவி செஞ்சிச்சு, அப்போது யாருமே இந்த காசா மக்களுக்கு போய் உதவி செஞ்சிடக்கூடாது, அந்த உதவி போனால் உன்னை நான் தடை செய்வேன், உன்னை நான் தாக்குதல் நடத்தும்னு சொல்லி இப்போ ஏற்பட்ட ஒட்டுமொத்த சர்வாதிகாரம், ஒட்டுமொத்த பயங்கரவாதம், உலகத்தோட உச்சபட்ச பயங்கரவாதம் எப்படி இருக்குன்றத இன்றைக்கி நெத்தனியாக களத்தில் காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இப்படி ஒரு மனிதாபிமான செயலை, மனிதாபிமான உதவிகளை தடுக்கிறதுங்கிறது இதை ஒட்டு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பாக உலக நாடுகள் இதில் தலையிடணும். இதில் என்ன ஒரு குடும்பம்னா பல உலக நாடுகள், அயர்லாந்து, இங்கிலாந்து, நார்வே, பல நாடுகள் இதில் கருத்து சொல்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் அதை பற்றி ஒரு வாயை சொல்ல மாட்டாங்க. அந்த மக்களுக்கான உதவிகளை செய்யணும்ல, ஏதாவது உதவி செய்யணும்னாலும் மேலே ஹெலிகாப்டர் வந்து ஏரோப்ளேன் வந்து பிச்சை தூக்கி போடுற மாதிரி அப்படி பேராஷூட்டில் தூக்கி போடுறாங்க, அவ்வளோதான் அவங்க செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்குது. இப்படிப்பட்ட காட்டுமராடித்தனம் நடக்கும்போது சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இதில் வலிமையான கண்டனங்களை பதிவு செஞ்சு
எல்லாரும் சேர்ந்து இந்த போரை நிறுத்துறதுக்கான வேலையில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய அந்த நிலைமையை சரி செய்யக்கூடிய வேலையில கண்டிப்பா அதுல எல்லாரோட பங்களிப்புமே ரொம்ப முக்கியம்.